சரக்கு சாப்பிட்டு வெறுமனே பொண்ணு வயது கெட்டு போகுது மச்சி, அதுக்கோசரம் தான் பிரியாணி நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன உன் நைனை வாங்கி வச்சிருப்பாரு, நல்லா தின்னு போ, நீ நல்லா தூங்கு மச்சி. நீ சிகரெட் இருந்துச்சு காண அதுக்குள்ள சுத்தியா பூம்பூச்சி உள்ள வச்சு போமா, நான் சாப்பிடுறேன். இப்ப முழுசா வெளியே வரும் பாரு, பாரு காலு முதல்ல காலு வெட்டி போச்சு. ரெண்டு வழி பூ குடுமா, மழை அளக்கிறது சரியில்லை, நானே அளக்கிறேன் கொடு. என் கையில இருந்தா 5 ரூபா, உன் கையில இருந்தா 10 ரூபா, வேணுமா? என்னமா அநியாயமா இருக்கு, என்ன காலங்கத்தால பேசுற? உலக்க மாதிரி கைய வச்சுக்கினா நீ அளக்குறியாம, வேணுனா வாங்கி இல்லனப்பா பூவிட்டு வேலையில வந்துட்டாங்க. இன்னைக்கு கவுச்சி வாங்கி நல்ல காரசாரமா சாப்பிடணும். அம்மா கிட்ட காசு கேப்பேன், நீ தலையாட்டுனா சரி மல்லி. அம்மா இந்தாமா. என்ன இம்மா நேரம் சாம்பார் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்காவது கவுச்சி எடுக்கலாம், காசு குடுமா. பாசத்தை கொழிறாளேன்னு பார்த்தேன், எவ்வளவு வேணா? நீயே தாமா சொன்னிட்டு சொன்னிட்டு குண்டாயிட்டே போறேன். என்னமா நீ இப்படி பேசுற? நீ சொன்ன காசை சேர்த்து வச்சிருந்தாலே இந்நேரத்துக்கு உன் கல்யாணத்துக்கு நகை வாங்கியிருக்கலாம். நாக்குக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிருச்சுல, உன்னை கண்ணாலம் பண்ணி கொடுத்தாதான் நான் தப்பிக்க முடியும். அதை செய் முதல்ல, அப்புறம் பூ வாங்கவும் ஆள் இருக்காது, பூ கட்டுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த கிழவி மாதிரி நீயே வாங்கி நீயே கட்டி நீயே சாப்பிட்டுக்கிட்டு நாமோ தான் போடி. எனக்கு துணைக்கு அம்மு இருக்கால, பஞ்சாயத்துக்கு என்ன இன்னும் இழுத்துக்கிறீங்க வள்ளி? நீ வந்துட்டீனா உங்க அம்மா வயல நெருப்பா கொட்டும். வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல விட்டுட்டு நாலு பூரா இங்க வந்து உட்காந்துக்கினா வயசுல நெருப்பாளி கட்டாம என்ன பண்ண? சும்மா இருமா உட்காருமா, பாடி போற மாரி. நீ அம்மு அந்த குட்டிக்கு நிறைய போனண்டி, அவன் காசை குடிங்கிருமா. எங்க பத்து தான் இங்க வந்து பத்துக்கிறான் பாரு, வெறும் தரையில. நைனா தலையை தூக்கு நைனா, டீக்கு காசு வச்சுக்கிறேன், டீ சாப்பிட்டுக்க. அப்பாலிக்கா ஸ்டாண்ட் ஆண்டவா, நாஸ்தாக்கு துட்டு போ. ஸ்கூலுக்கு போக சொன்ன, படிக்க போகல, கம்பெனியில வேலை சேர்த்து விட்டேன், வேலையை எங்க எடுத்துக்கல. கட்சி காலத்துல நான் போட்டுக்கினா உன்னை யார் தானே என்ன பாப்பாங்க? மெச்சிருவேன், 5 ரூபாய் 5000 ரூபாய்க்கு பேசுகிறானே. உன்னை நினைச்சாலே எனக்கு அடிக்கடி நெஞ்சு வழி வந்துடுற. இதெல்லாம் யாராண்ட போய் சொல்லுவேன் கடவுளே? அக்கா மல்லிய கடைக்கு போக சொல்லுக்கா, நேரம் ஆயினே இருக்குதுல்ல. மல்லே மல்லே இருமா வர, என்ன பண்ணி நிக்கிற? நல்லா இருக்கேனா? இவன கடைக்கு போன சொன்னாலும் சொன்ன, இவன கலெக்டர் ஆபீஸுக்கு போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிறா. ஏ மல்லே வாடி சீக்கிரமா, மார்க்கெட்டுக்கு தானே போற, மாப்பிள்ள பாக்க போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிறேன்.
இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை அப்பால தரேன்னு சொல்லுப்போ. செருப்பு வேணும்னு எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு செருப்பு வாங்கிக்கிறோமா? நீ ரொம்ப குறையும் போதன்னு நினைச்சேன்டி, இப்படி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேப்பேன்னு. இந்த போய் வாங்கிக்க. செந்தமிழ குத்து வச்சுக்கிறேன். அம்மையா உயிர். சரி, இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? அதுக்குத்தான் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். மல்லி, அவங்க அப்பா குடிகார, வர புருஷனாவது நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான். அங்க சொல்ல முடியாது. மல்லி, அம்ம மட்டும் வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா என்ன நான் மாத்திக்கிறேன். மல்லி, நீ கொஞ்சம் கருணை காட்டுமா? மல்லி காப்பாத்து. மல்லி பாரு, குட்டி என்கிட்ட காசு புடிங்கிட்டு போற மாதிரி அம்மு கிட்ட நீ காசு புடுங்களான்னு நினைச்ச மவன அவ்வளவுதான். ஐயா மல்லி, அந்த குட்டி மாதிரி என்ன நினைச்சுக்கினியா? நான் ரொம்ப நல்லவே மல்லி, அவன் மட்டும் வெளியூர் போட்டு நாளைக்கு அப்புறம் பார், தமாத்தன் பத்த கூட எனக்கு எப்படி மரியாதை இருப்பானுங்க. அது கூட நான் சேர்ந்ததுனால என்ன இப்படி நடத்துறானுங்க. ஏய் போடா. நானா மல்லி? நீதான். சரி மல்லி, எப்படி போறேன்னு பார்த்தா நீ நல்ல பையன். மல்லி மல்லி, அம்மா இந்த மாறில மாறி யாரையோ லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு தெரியுதான். உனக்கு எதுவும் தெரியுமா? அது யார லவ் பண்றேன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் உன்னாண்ட எதுவும் சொல்லுச்சா? இல்ல, அத தெருவுல பார்த்தேன். ஏதோ பொண்ண லவ் பண்றேன்னு பேரு கூட பச்சை குத்தி வச்சிருக்கான். ஒருவேளை நீய பாத்திருப்பியோன்னு கேட்டேன். பாத்தியா? மண்ணில சாமுண்டிய சேர்த்து கட்டுற, பூவெல்லாம் செதற விடுற. மேடம், ஒரு நிலையில இல்ல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது யார் பேர் பச்சை குத்திருக்குன்னு பாத்தியா? தெரியலையே, அது நெஞ்சில குத்தி இருக்கு. நேத்து அது காட்டும் போது சட்ட வேற மறைச்சிருச்சா? அதான் சரியா பாக்க முடியல. ரொம்ப வருத்தப்படாத, அது ஓம் பேரு தான் பச்சை குத்திருக்கு. எனக்கு என்ன வருத்தம்? அது சும்மா சீனை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா, அது பச்சைலாம் குத்தி இருக்காது. குத்துனா பலிக்கும்னு கண்ணையால எழுதி தெரியும். அத நம்பாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. பிடிச்சிருக்க. என்ன பண்றதுன்னு தெரியல. மச்சான்,